ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். விவேகம் படத்துக்கு அப்புறமா மீண்டும் சிவா இயக்கத்துல விஸ்வாசம் படத்துல நடிக்க இருக்காரு தலா அஜித். இதுல அவருக்கு ஜோடியா நயன்தாரா நடிக்கிறாரு. தற்போது ஸ்ட்ரைக் முடிஞ்சதுமே படப்பிடிப்பு துவங்க இருக்கு. இந்த நிலையில தனக்கு விருப்பமான புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டுறது தலா அஜித்துடைய வழக்கம். சமீபத்துல ஏரோ மாடலிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக MIT காலேஜுக்கு போனதும் அங்க மாணவர்களோட எடுத்த புகைப்படமும் வைரலானது குறிப்பிடத்தக்கது. அதே போல தல அஜித் கிட்ட இன்னொரு பழக்கமும் இருக்காமா, தன்னை பத்தி வர்ற பாசிட்டிவான செய்திகளை விட நெகட்டிவான செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆர்வம் அதிகமா காட்டுவாராமா அஜித். ஒரு உதவியாளரை இதற்காகவே நியமனம் பண்ணி தன்னை சுற்றி இணையதளம் பத்திரிகை மூலமா வர்ற எல்லா நெகட்டிவான செய்திகளையும் சேகரிச்சு படிக்கிறாராமா? நம்மை பற்றிய நெகட்டிவான கருத்துக்கள் மூலமாகத்தான் நமக்கான சரியான திசையை தீர்மானிக்க முடியும் அப்படிங்கறதான் தல அஜித்துடைய பாலிசியா இருக்கும். இந்த நிலையில தமிழ் திரையுலகத்துல கடந்த 2 வாரங்களா யாரும் படப்பிடிப்பு மற்றும் இதர பணிகளை நடத்தக்கூடாது அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அதையும் மீறி விஜய் சேதுபதி ஹீரோவா நடிக்கிற ஜுங்கா படத்துடைய படப்பிடிப்பை நடத்த படக்குழுவினர் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க மட்டும் வெளிநாட்டுக்கு போனதற்கு மற்ற தயாரிப்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க மேல தயாரிப்பாளர் சங்கம் கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. ஆனா தயாரிப்பாளர் சங்கம் இது பற்றி இதுவரைக்கும் ஒண்ணுமே சொல்லாம தான் இருக்காங்க. இதனிடையே போர்ச்சுகல் நாட்டுக்கு போயிருக்கிற படக்குழுவினர் அங்கிருந்து அஜர்பைஜான், ஜார்ஜியா அப்படின்னு மெர்சல் படப்பிடிப்பு நடந்த நாடுகளுக்கும் போய் அங்கேயும் படமாக்கி இருக்காங்க. இன்னும் ஒரு பாடலையும் சில காட்சிகளையும் மட்டும் எடுத்துட்டா படம் முடிவடைஞ்சிருமாமா. இந்த படத்தை விஜய் சேதுபதியுடைய மச்சான் ராஜேஷ் தான் தயாரிக்கிறாரு. படத்துக்கு ஏறக்குறைய விஜய் சேதுபதி தான் தயாரிப்பாளர். ஒரு நடிகராகவும் இருந்துகிட்டு மற்ற தயாரிப்பாளர்களுடைய வழிய புரிஞ்சிக்காம விஜய் சேதுபதி படத்தை நடத்திட்டு வர்றாரு அப்படின்னு அவரை வச்சு படம் தயாரிச்ச மற்ற தயாரிப்பாளர்கள் அவர் மேல கோபமா இருக்காங்க.